ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாஷினா போன் அப்படின்ற ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, தோசை ஒயிட்டா இல்லாம சிகப்பா இருக்கணும்ப்பா, மேபி உங்க வீடியோல அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் டெல் மீ த ரேஷியோ ஃபார் தோசை அப்படின்னு சொல்லி, தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஷியாம்லா கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க ரேஷன் அரிசியோட ரேஷன் தான் நினைக்கிறேன், ரேஷியோன்னு இருக்குது. ஸோ ரேஷன் அரிசியோட அனதர் ரைஸ் மிக்ஸ் பண்ணால் ரேஷியோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஏற்கனவே இட்லி பேட்டர் வந்து இட்லி மாவுக்குன்னு அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தோசைக்கும் அதே மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சேர்த்து காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக கொஞ்சம் வீடியோ போடுங்க, உங்களோட பிஸ்னஸ் மாவு பிஸ்னஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுருங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் போடணும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேசி வீடியோ போடணும் அப்படின்றனால கொஞ்சம் டிலே ஆகுது. நான் கண்டிப்பாக நான் விஸ் கூடிய சீக்கிரம் போட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ்வலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிலாம் நான் வந்து மாவுக்கு வந்து ஊற வைக்க மாட்டேன், அரிசி இட்லி தோசைக்கு எதுக்குமே. ஸோ நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தனால எனக்கு எங்கள் மாமா, ஒய்ஃப், அம்மா, பாட்டி எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி உலக்கு கணக்கில் தான் நான் வந்து அரிசி இதெல்லாம் மெஷர் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கணக்கில் வீடியோஸில் வந்து கமெண்டில் கேட்டிருந்தனால மெஷர்மெண்ட் கணக்கு படி சொல்லுங்கள் அப்படின்றனால நான் ரெண்டையுமே நான் சேர்த்து சொல்ல போகிறேன். உலக்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முக்கால் உலக்கு, அதாவது முக்கால் உலக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரேஷன் அரிசியும் நல்ல அரிசியும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் முக்கால் உலக்கு வந்து நான் ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அதே அளவு முக்கால் அரிசி, முக்கால் உலக்கு வந்து நல்ல அரிசி வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். இது வந்து நாலு பேத்துக்கான அளவுகள் கரெக்டாக இருக்கும். ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் பாதியாக வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரேஷன் அரிசி இருக்கும்ல பச்சரிசியில், அது தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு இட்லி பேட்டர் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து சொல்லியிருந்தேன் ரேஷன் அரிசி எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இதுலேயுமே சொல்லிடுறேன், வாயில் வச்சு கடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டுச்சு அப்படின்னா அது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்காது. இதே ஒட்டலை கடுக்கடுக்குன்னு இருக்குது அப்படின்னா அந்த ரேஷன் அரிசி வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு நமக்கு அரிசி மட்டுமே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உலக்கில் கால் உலக்கு, கால் உலக்குக்கு குறைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இந்த கடலை பருப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, தோசை வந்து நல்லா வந்து ஒரு சிகப்பாக வரணும் அப்படின்றதுக்காக. நான் இப்போ இந்த ஃபுல் வீடியோ வந்து தோசை பேட்டர் பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், இட்லிக்கும் தோசைக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வீடியோவில். ஸோ ஏற்கனவே நான் போட்ட மாதிரி இட்லி பேட்டர் நான் அளவுகள் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் தோசை ஊற்றலாம் நல்லாயிருக்கும். பட் தோசைக்காக மட்டும் பேட்டர் கேட்டிருந்தீங்க ரேஷியோ, அதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா உங்களுக்கு தோசை நல்லா சிகப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடலை பருப்பு கால் உலக்கு சேர்த்துக்கோங்க. அதே கால் உலக்கு வந்து உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து தான் நம்ம மாவரைக்க போகிறோம். அதனால் கால் உலக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இதே வந்து நீங்கள் தனித்தனியாக நிறைய பல்காக அரைக்கிறீங்க, தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா உளுந்து வந்து இதில் கம்மியாகவே போட்டிங்க அப்படின்னாலே தனியாக அரைச்சிங்க அப்படின்னா போதும். நம்ம எல்லாமே சேர்த்து போடுறோம் இல்லையா, அதனால் உளுந்து வந்து கால் உலக்கு கண்டிப்பாக போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும்போது கண்டிப்பாக நான் எப்பயும் சொன்ன மாதிரி நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைங்க. கழுவும் போது உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நல்ல தண்ணி சேர்த்துட்டு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுனதுக்கப்புறமா நான் நல்ல தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம், அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட தாராளமாக ஊறட்டும். ஏன்னா இப்போ வந்து மழை காலம் இல்லையா, அதனால் நல்ல டைம் எடுத்து ஊறட்டும். இதே வந்து வெயில் காலம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறிச்சினாலே போதுமானது. இப்போ நான் நல்ல தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயாச்சு, அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது, நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இப்போது கிரைண்டர் வந்து ஆல்ரெடி வந்து நான் இட்லி பேட்டர் மாவு வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அதனால் அதே இதிலே நான் போட்டுக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா வந்து அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்ல ஒரு சாஃப்டான பேட்டர் கிடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் வெளியில் போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலும் கிரைண்டர் வந்து சுத்தாமல் நின்றுடும், மிஷின் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தேவைக்கேற்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏற்கனவே அரிசி எப்படி அரைக்கணும், உளுந்து எப்படி அரைக்கணும், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற வீடியோலேருந்து, இட்லி பேட்டர் வீடியோலேருந்து, ரேஷன் அரிசியில் அரைக்கிறதுலேருந்து எல்லா வீடியோமே நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதுக்கும் மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே தாராளமாக கீழே கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒரு பிளேலிஸ்ட்
வீடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனால உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அளவுக்கு மாவு ஓடி இருக்கு. நல்லாவே மாவு அரைஞ்சிச்சு, நல்ல சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. மாவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கலராக தான் இருக்கும், ஏன்னா இது தோசை மாவு, தோசை பேட்டர் மட்டும்தான். இது இட்லிக்கு நம்ம ஊற்ற போகிறது கிடையாது, தோசை மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துருக்க காரணம் வந்து தோசைக்கு நல்ல கலர் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் இட்லி மாவுலேயே வந்து நீங்கள் தோசை ஊற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா தோசை ஊற்றும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கலந்துட்டு கூட நீங்கள் தோசை ஊற்றலாம், அப்போவும் உங்களுக்கு நல்லா வரும். இப்போது எல்லா மாவையுமே கல்லுலேருந்து நான் வலிச்சு வேறு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன். மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், இல்லை திக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நம்ம வலிச்சு எடுக்கும்போது எப்படி வருதோ நீங்கள் அதே மாதிரி வலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தோசை தான் ஊற்ற போகிறோம், நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்ப்போம் இல்லையா. அதனால் இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் உள்ள அந்த ஃபெர்மெண்டேஷன் தான் இந்த மாவை நல்லா புளிக்க வைக்கும். இட்லி கொஞ்சம் புளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தோசை புளிக்காமல் சாப்பிட்டோன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அந்த உப்பு கல் எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் எடுத்து ஊற்றணும் எப்படி இருக்குன்னு, அப்படியே சாஃப்டாக இருக்குது பார்க்கும் போதே மாவு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சலாம், ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும், ஒரு 12 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறி வரட்டும். ஓகே, ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன். இப்போ மார்னிங் ஆயாச்சு பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாவு நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மாவு வந்து ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதை வந்து நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும். இட்லி கூட கொஞ்சம் மாவு புளிப்பாக இல்லை அப்படின்னா கூட தெரியாது, பட் தோசை வந்து புளிக்கலை அப்படின்னா அப்படியே உங்களுக்கு தோசை காட்டி கொடுத்துரும். ஸோ தோசை வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மாவு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மாவில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் மாவு வந்து உடனே எல்லா மாவு ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இதிலே வந்து நிறைய தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இல்லை நீங்கள் வச்சுருந்து நீங்கள் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தேவைக்கேற்ப மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கு எப்போல்லாம் நீங்கள் தோசை ஊற்ற போகிறீங்களோ அப்போ மட்டும் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. எல்லா மாவுலேயும் தண்ணி கலந்து வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தோசைக்கு பேட்டர் ரெடி ஆயாச்சு. மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் இப்போ எல்லா மாவுலேயும் தோசை ஊற்றிக்க போகிறேன். ஸோ அதனால் தேவைக்கிறப்ப தண்ணி கலந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன். கல்ல அடுப்பில் சூடுபடுத்தியிருந்தேன். இந்த அளவுக்கு தண்ணி தெளித்தோம் அப்படின்னா சவுண்டு வரணும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, லைட்டாக எண்ணெய் தடவி தேய்ச்சி. இது வந்து இரும்புக்கல், ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் எப்படி ஊற்றுவீங்களோ ஊற்றிக்கோங்க. இந்த கல் எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மாவு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு மாதிரி அந்த இடத்துல மாவு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதனால் உடனே தேய்ச்சி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை ஊற்றும் போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. கல் நல்லா காயிற வரைக்கும் ஹையில் இருந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறமோ அந்தளவுக்கு மாவு தோசை நல்லா செவந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரப்போகுது. இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. இப்போ இது வேகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா இது லேசாக செவந்து வருது நமக்கு வெளியே தெரியும்ல. இல்லை நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு அலுமினியம் இல்லை சில்வர் போட்டு மூடி வைக்கிறீங்கன்னு லைட்டாக திறந்து பாருங்கள். லைட்டாக செவந்து வரதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க மூடியை. இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க விடுங்க. செவந்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய இட்லி பேட்டரில் ஊற்றுன மாவு வெள்ளையாக இருக்குன்னு சொன்னீங்க, அது வெள்ளையாக இல்லை, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நல்லாவே செவந்து வந்திருக்கும். நான் கொஞ்சம் போதும் செவந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவில் ஊற்றினது பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் இருக்குன்னு. தோசை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தோசையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான தோசை உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நல்ல ரேஷன் கூட குறைச்சி போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோசைக்குன்றனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நல்ல கூட குறைச்சோ இல்லை ரேஷன் கூட குறைச்சோ போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பட் சொல்லி இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி இவ்வளோ, பருப்பு இவ்வளோ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரேஷன் அரிசி நல்ல அரிசி, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஓகே. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.